ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, நாட்டுக்கோழி பிரியாணி தான் பார்க்க போகிறோம். அது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்த்துடலாம். நாட்டுக்கோழி பிரியாணிக்கு ஜீரக சம்பா அரிசி எடுத்திருக்கேன். ஜீரக சம்பா அரிசி வந்து இது கால்படி. இந்த கால்படியில் ரெண்டு எடுத்திருக்கேன். இதான் ஹாஃப் அன் அவர் தண்ணியில் கொஞ்சம் ஊற வச்சுக்கணும். ஒரு ஹாஃப் அன் அவர் ஊறினா தான் ரைஸ் நல்லாயிருக்கும். நல்ல பிராண்டாக பார்த்து வாங்கிக்கோங்க. ஒரு சில அரிசிலாம் பார்த்தாலே தெரியும். நாட்டுக்கோழி எடுத்திருக்கேன். ஒரு 800 கிராம் வரா மாதிரி எடுத்திருக்கேன். இது நல்லா வாஷ் பண்ணி வச்சுட்டேன். ஒரு 8 பாதாம், ஒரு 8 முந்திரி எடுத்திருக்கேன். இதை நல்லா ஒரு ஃபைன் பவுடர் அரைச்சிக்கலாம். இப்போ இதை நல்லா அரைச்சாச்சு. அடுத்து 15 சின்ன வெங்காயத்தை பேஸ்ட் மாதிரி அரைச்சி வச்சுருக்கேன். இப்போ வெங்காயம் தக்காளி பாத்திரலாம். நாலு வெங்காயம் இது மாதிரி ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன். 3 தக்காளி எடுத்திருக்கேன். 7 பச்சை மிளகாவை நல்லா கீறி வச்சுருக்கேன். புதினா கொத்தமல்லி பிரியாணி செய்கிறப்ப கொஞ்சம் கொஞ்சம் எடுத்துக்கலாம். புதினா கொத்தமல்லி இந்த மாதிரி ஒரு பிளாஸ்டிக் பாக்ஸில் கீழே டிஷ்யூ வச்சுட்டு மேலே புதினா, அதுக்கு மேலே டிஷ்யூ வச்சு மூடி ஃப்ரிட்ஜில் வச்சிட்டோன்னா 1 வீக் வரைக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். இதில் ஒரு 120 ml ஆயில் சேர்த்துடலாம். இப்போ இதில் 3 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துடலாம். இது இப்போ நல்லா சூடாகட்டும். இதில் ஒன்றுன்னா சேர்த்துடலாம். பட்டை 4, கிராம்பு 4, ஏலக்காய் 4, சாகை ஜீரா ஒரு 1/2 டீஸ்பூன் இருந்தால் சேர்த்துக்கோங்க. ஒரு அன்னாசி பூ. இதெல்லாம் நல்லா ஃப்ரை ஆகட்டும் ஆயிலில். ஒரு விரிஞ்சில சேர்த்துடலாம்.
வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ தக்காளி பச்சை மிளகாய் சேர்த்துடலாம். தக்காளியுமே நல்லா வதக்கணும். தக்காளியோட சிலை தெரியாத அளவுக்கு நல்லா வதக்கிடலாம். தக்காளி கொஞ்சம் வதங்கட்டும். தக்காளி நல்லா வதங்கிட்டுருக்கு. இப்போ இதில் இஞ்சி பூண்டு சேர்த்துடலாம். இஞ்சி பூண்டு வந்து வெங்காயம் சின்ன வெங்காயம் வதக்கும் போதே நம்ம அது நல்லா வதக்கினதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு சேர்த்துருக்கணும். இப்போ தக்காளியில் சேர்த்துக்கலாம். அதை இதையும் நல்லா இப்போ வதக்கிடலாம். ஒரு 3 டேபிள்ஸ்பூன் இஞ்சி பூண்டு சேர்த்துருக்கேன். இதையும் நல்லா வதங்கட்டும். அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள், 3 டீஸ்பூன் மிளகாய்த்தூள். வீட்டில் அரைக்கிற மிளகாய்த்தூளும் மல்லித்தூளும் தான் நான் சேர்த்துருக்கேன். இப்போ அடுத்து மல்லித்தூள் 2 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். அதையும் நல்லா வதக்கி விடுங்க. இப்போ 1 டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துடலாம். தயிர் 170 கிராம் சேர்த்துருக்கேன். இதையும் இப்போ நல்லா வதக்கிடுங்க. தயிர் நல்லா வதக்கும்போது ஆயில் கொஞ்சம் பிரிஞ்சு வரும். இப்போ அடுத்து பாதாம் முந்திரி அரைச்ச பவுடரை இதில் சேர்த்துடலாம். இதையும் இப்போ தயிரோடு நல்லா வதக்கிடுங்க. அடுத்து 1 கை புதினா, 1 கை மல்லி சேர்த்து நல்லா அதையும் வதக்கிடலாம். மசாலா நல்லா வதக்கும் போதே கலராக வந்துடும். அதுலேருந்து தெரிஞ்சுக்கலாம் எவ்வளோ நல்லா நம்ம வதக்கியிருக்கோம் அப்படின்னு. இப்போ அடுத்து இதில் கோழியை சேர்த்துடலாம். இப்போ இதையும் நம்ம மசாலாவோட நல்லா வதக்கிக்கலாம். இது வதக்கும் போதும் ஆயில் பிரியும் கொஞ்சம். இப்போ உப்பு சேர்த்துடலாம். நான் கல் உப்பு தான் யூஸ் பண்ணுறேன். நீங்கள் உங்களுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கோங்க. அதில் நல்லா 1-5 நிமிஷம் வதங்கட்டும். நல்லா வதங்கி ஆயில் பிரியும். இப்போ அடுத்து இதை குக்கரில் மாற்றிக்கலாம். இதை இப்போ அரிசியை எந்த படியில் அளந்தோமோ அதிலேயே தண்ணி சேர்த்துடலாம். ஒன்று சேர்த்துடலாம். இப்போ சிக்கன் வேகிறதுக்கு 1/2 கப்பில் 1 சேர்த்துருக்கேன். ஜீரக சம்பா அரிசிக்கு 1 to 1.5 போதும். நம்ம 2 சேர்த்துருக்கிறதுனால 3 கப்பு தண்ணி. மீதி 2 கப்பாக அரிசி சேர்க்கும்போது சேர்க்கலாம். இப்போ வெயிட் வச்சிடலாம். 3 விசில் வைக்கணும். இப்போ இது 3 விசில் வந்துடுச்சு. இப்போ இதை ஓப்பன் பண்ணிடலாம். விசில் வந்ததும் உடனே ஓப்பன் பண்ணாதீங்க. 10 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணுங்கள். இதில் இப்போ 1 லெமன் பிழிஞ்சிக்கலாம். இப்போ 1 லெமன் எடுத்து சேர்த்துருக்கேன். இதில்
இப்போ குக்கர்லேருந்து இதுக்கு மாற்றியாச்சு. இப்போ ரெண்டு அந்த படியால் ரெண்டு தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ ஒன்று வந்து ஃபஸ்ட்டே சேர்த்துட்டோம், இப்போ ரெண்டு சேர்த்தா போதும். ஒன்று ஊற்றிட்டேன், இன்னொன்று சேர்த்துக்கிறேன். ஹாட் வாட்டர் ஊற்றினா நல்லது, தண்ணி எக்ஸ்ட்ரா சேர்க்காதீங்க. சிக்கனில் ஆல்ரெடி தண்ணி விட்டுருக்கோம், தயிர் கொஞ்சம் சேர்த்துருக்கோம், அதனால் இது போதும். இப்போ அரிசியை சேர்த்துடலாம். தண்ணி கொதித்ததுக்கப்புறம் இந்த அரிசியை சேர்த்துடலாம். அரிசியில் எதுவும் தண்ணி இல்லாமல் சேர்த்துக்கோங்க. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். தண்ணி கொதி வந்ததுக்கப்புறம் தான் அரிசியை சேர்க்கணும் நல்லா. நான் ஹாட் வாட்டர் சேர்த்ததுனால தண்ணி உடனே கொதிச்சிருச்சு, அதனால் அரிசியை சேர்த்துட்டேன். இப்போ இதில் உள்ள எண்ணெயை கொஞ்சமாக ஒரு சின்னது சின்ன கிண்ணியில் எடுத்து வச்சுக்கலாம். ஒரு ரெண்டு கரண்டி போல் மேலாப்பில் உள்ள ஆயிலை எடுத்து வச்சுக்கலாம். இது நம்ம ரைஸ் நல்லா தம் வைக்கிறப்ப இது மேலே அப்படியே ஊற்றுறதுக்கு தான், அப்போ தான் நல்லாயிருக்கும். அரிசிக்கு தேவையான உப்பு சேர்த்துடலாம். இப்போ அதையும் நல்லா கீழேந்து நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். அரிசியை ரொம்ப அடிக்கடி கிளறிட்டே இருக்காதிங்க, அரிசி உடஞ்சிரும். இது ஜீரக சம்பா அரிசினால் குழஞ்சி போயிடும், அதனால் கொஞ்சம் பார்த்து கிளறி விடுங்க. இது நல்லா ஒன்று போல் கிளறியாச்சு, தண்ணியோட லெவல் நல்லா குறைஞ்சிருச்சு. கொஞ்சம் லேசாக சலசலன்னு இருக்கும்போது தம் வச்சிடலாம். நம்ம ஒரு தோசை தவாவில் வச்சு நம்ம தம் வைக்க போகிறோம். இரும்பு தோசைகள் தான் எடுத்திருக்கேன், இதை நம்ம எடுத்து தம் வச்சிடலாம். உங்ககிட்ட பழைய கல் ஏதாவது இருந்திருந்தால் இதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம இப்போ இதில் எடுத்து வச்சு நம்ம ஆயிலை இதில் கொஞ்சம் சேர்த்துடலாம். அடுத்து கொத்தமல்லி, புதினா கொஞ்சம் சேர்த்துடலாம். இப்போ அடுத்து ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துடலாம். மூடியில் துணி வச்சு நல்லா இது மாதிரி கவர் பண்ணி வச்சிடலாம். ஃபாயில் வச்சு கூட நீங்கள் மூடிக்கோங்க. ஃப்ளாட்டான மூடி இருந்ததுன்னா அது மேலே வெயிட் வைக்கலாம். என்னுடைய மூடி இப்படி இருக்கிறதுனால நான் இப்படி தான் தம் வச்சுருக்கேன். 5 நிமிஷம் ஹை ஃப்ளேம்லேயும் 15 நிமிஷம் லோ ஃப்ளேம்லேயும் வச்சுட்டு ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிடலாம். ஸ்விட்ச் ஆஃப் பண்ணதும் 15 நிமிஷம் கழித்து தான் ஓப்பன் பண்ணணும். இப்போ ஓப்பன் பண்ணிடலாம். பிரியாணி நல்லா குக் ஆகிடுச்சு, கமகமன்னு வாசனை வருது. இதை நீங்கள் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். இப்போ இதை இலையில் பரிமாறிடலாம். பிரியாணியை இலையில் சாப்பிட்றது ஒரு தனி டேஸ்ட்டு தான். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.